எதை அனுபவித்தாலும் பரவாயில்ல, இந்த வசனத்தை மட்டும் உள்ள அனுபவிச்சிடக்கூடாது. இந்த வசனம் போச்சுன்னா 30, 60, 100 பலன் உண்டாயிடும், வெற்றி உண்டாயிடும், வாழ்க்கை உண்டாயிடும், நரகம் போல் இருக்கிற வாழ்க்கை பரவம் பரம் ஆகிடும். அப்புறம் அவனுக்கு அங்கே வேலை இல்லாமல் போயிடும், அவனுக்கு அங்கே அனுமதி இல்லாமல் போயிடும். இதெல்லாம் பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், அந்த வசனத்து நிமித்தமாக இந்த உபத்திரம் துன்பமெல்லாம் இந்த வசனத்து நிமித்தமாக தான். இந்த வசனத்தை நம்மிடத்துலேருந்து எடுத்து போடுவதற்காக நடக்கிற வேலைகள். ஆராதிப்பே ஆராதிப்பே, முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பே. அதிசயரே மாவல்லவரே, மகிமைக்கு நீ பாத்திரரே. உம்மை சென்னையில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் போதகர்கள் கருத்தரங்கு 2017 பிப்ரவரி 15, 16, 17 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை சென்னை. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இக்கருத்தரங்கில் செய்திகள் தமிழில் மட்டுமே வழங்கப்படும். இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள பதிவு கட்டணம் ₹700 செலுத்தி முன்பதிவு செய்தல் அவசியம். மேலும் விவரங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளவும். வசனத்தை விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதத்த விதை சில என்ன பண்ணிச்சு, கற்பாறையான இடங்களில் விழுந்தது. அங்கே தான் பிரச்சனை. இருதயம் தான் பிரச்சனை ஒழிய விதையில் பிரச்சனை இல்லை, விதைச்சவரில் பிரச்சனை இல்லை. இந்த நிலம் அதில் பிரச்சனை, அதில் பிரச்சனை இருக்கிறதுனால வேறு ஊன்ற முடியல, உள்ளே போக முடியல, அது உள்ளே ஆழமாக போக முடியாமல் இருக்கிறது. ஸோ மேலோட்டமாக இருப்பது சூப்பர்ஃபிஷியாலிட்டி, அதுதான் முதல் ப்ராப்ளம். ரெண்டாவது, இந்த ஆழம் இல்லாததுன்றது ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்னா, அறிவு இல்லாமல் இருப்பது, லேக் ஆஃப் நாலெட்ஜ், அறிவு குறைவு. அறிவை வளர்த்துக்கிறதே கிடையாது. கூட்டத்துக்கு போவாங்க, ஒரே உற்சாகமாக இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பாட்டு கேட்பாங்க, அதில் பிடிக்கும், இது பிடிக்கும், அது பிடிக்கும். ஆனால் சில காரியங்கள் எதை காரியங்களை நல்லா புரிந்து கொள்ள வேணுமோ அதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் என்ன பிஹெச்டியை படிக்க முடியும் தியாலஜியில்? நீங்கள் ஒன்று தியாலஜியில் பிஹெச்டி படிக்க வேணாம், ஆனால் சில சத்தியங்களை எல்லா மனுஷரும் சரியாக அறிந்து வைத்திருக்க வேண்டும்.
இந்த வேத புஸ்தகம் வெறும் பிஹெச்டி படித்தவங்களுக்காக இல்லை, இது வெறும் தியோலஜியன்ஸ் வாஸ்து இதை டைசெக்ட் பண்ணுறதுக்காக இது எழுதப்படவில்லை. இது உங்களையும் என்னையும் போல சாதாரண மனுஷர்கள், கிராமத்தில் மனுஷர் வாழ்கிற மனுஷர்கள் கூட வாசித்து இதை புரிந்து கொண்டு இதை அறிந்து கொண்டு இதை நடைமுறைப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட காரியங்கள். லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக அழகாக சொல்லியிருக்குது காரியங்கள்லாம். ஏனென்று சொன்னால் இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் இங்கே வைத்திருக்கிற காரியங்கள். இதெல்லாம் எனக்கு புரியாது, எனக்கு விளங்காதுன்னு சொல்கிறது தப்பு, யாராவது சொன்னாலும் நம்பாதீங்க, உங்களுக்கு விளங்கணும் புரியணும். சில காரியங்கள்லாம் புரிந்து ஆகணும், புரியக்கூடிய காரியங்கள்லாம் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். விசுவாசிகளுக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஆழமாக சிந்திக்க வேணும், ஒரு வேளை சிலர் செய்யாமல் இருந்திருக்கலாம் நாள், நான் அதுக்கு தான் சொல்கிறேன் பாருங்கள், அப்படி நீங்கள் செய்யலைன்னா அதை பற்றி ஐயோ நான் ஒன்று உதவ மாட்டேன் போல இருக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நாங்கள்லாம் அப்படி இருந்து தான் வந்திருக்கிறோம். இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்ட பிறகு தான் இதை அப்படி செய்யணுன்ற அறிவே உண்டாகுது. ஆழமாக சிந்திக்கணும், ஒவ்வொரு காரியத்தை பற்றியும் ஆழமாய் சிந்திக்க வேணும். நீங்கள் பருப்பு அரிசியெல்லாம் வாங்கிட்டு வரீங்க, வாங்கிட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பருப்பு, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் அரிசி, இன்னொன்றில் கொஞ்சம் காய், எல்லாத்தையும் வச்சு அப்படியே முழுங்கிருக்கீங்களா? இன்னும் ஆகாரம் நல்லது, இது சரீரத்துக்கு தேவை. இதை எடுத்து என்ன பண்ணணும், பக்குவமாக சமைக்கணும். சமைச்சு சாப்பிட்டா நல்லா இறங்குற மாதிரி, அதுவும் இல்லாமல் அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடாதபடிக்கு அந்த சத்தெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கிற விதமாக அதை சமைக்கணும். சமைச்சு எவ்வளோ வேக வைக்கணுமோ அதை வேக வச்சு, ரொம்ப அதிகமாகவும் செய்யாமல் ரொம்ப குறைவாகவும் செய்யாமல் ரொம்ப கரெக்டாக பண்ணி கரெக்டாக வேக வச்சு அதை கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக அதன் மூலமாக அதனுடைய சத்துவை நம்முடைய உடலில் ஏறுற மாதிரி நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அதுதான் நடக்குது நம்ம ஆழமாக போகும்போது, சத்தியத்துக்குள்ளே ஆழமாக போகும்போது. இந்த மனதுக்கு ஆகாரமாக, ஆவிக்கு ஆகாரமாக இருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து நல்லா டைஜஸ்ட் பண்ணுறோம், நம்ம நல்லா ஜீரணிக்கிற அளவுக்கு சாப்பிட்டு ஜீரணித்து நமக்குள்ளே போய் அது வேலை செஞ்சு நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதை ஆக்கி நாம் உட்கொள்ளுகிறோம். அது ரொம்ப அவசியம் பாருங்கள். ஆகவே வெறும் எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொன்னால் போதும், அது தெரிகிறது முக்கியம், அது ஃபஸ்ட்டு. ஆனால் அதை காட்டிலும் போய் இன்னும் ஆழமாக அதை டைஜஸ்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூணாவது, ஆழமான உணர்வு. கிரிக்கெட் ரொம்ப பிடிச்ச ஒரு பையனை பாருங்கள், ஆனால் கிரிக்கெட்டு மைதானம் பக்கம் கூப்பிட்டு போயிட்டீங்கனாலே அவன் முகமெல்லாம் மலர்ந்துடும், ஆளே பிரைட்டாகிடுவான், சத்தம் அதிகமாகும், ஆ ஊன்னு ஒரே எக்ஸைட்டடாக பேசிகிட்டு வருவான். பார்த்துருக்கீங்களாங்களே இந்த பசங்களை, உள்ளே போய் உட்காந்தானோ அவனுக்கு உற்சாகம் தாளாது, எப்படா கூட்டு ஆரம்பிக்கணும். முதல் பால் அவன் லொட்டுன்னு வச்சுருப்பான், இவன் ஓடும் கற்றுவான். இவன் ஒன்றும் பெருசாக அடிக்கலை, ஆனால் பெருசாக அடித்தா என்ன பண்ணுவான், எகிரி கூச்சிட்றான், சீட்டை விட்டு கத்தி சத்தம் போட்டு கூச்சல் போட்டு ஒரு சிக்ஸர் அடித்தா அவ்வளோதான், இவன் குதிச்சிட்ருப்பான் 60 தடவை. ஏன்னா ஒரு இமோஷனல் டைப் இருக்குதாங்க, அவ்வளவு அந்த இது மேலே ஒரு ஈடுபாடு இல்லையா? அப்போ கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் இந்த காரியங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள், அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படும் போது எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? உள்ளத்தில் உணர்வு பூர்வமாக ஒன்று நடந்தது, நான் ஒரு பாவி, எனக்கு ரட்சிப்பு தேவை, நான் இந்த நிலையில் இருக்கிறேன்னு ஒரு பெரிய வருத்தம் உங்களை வாட்டியது. அதன் விளைவாக தான் வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்க. அது விளையாக தான் இயேசுவண்டையில் திரும்பினீங்க, தேடி வந்தீங்க, அவரை ஏற்றுக்கொண்டீங்க, அவரை உங்களுடைய உள்ளத்தில் அனுமதிச்சிங்க, ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது, எல்லாம் வந்தது. அதன் பிறகு வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சாதாரணமாக போயிடக்கூடாது. சிலர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் மனைவியை பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறதும் அங்கே கூப்பிட்டு போகிறதையும் பிஸியாக இருப்பாங்க, டெய்லி கூப்பிட்டு போகிறதுக்கே சரியாக இருக்கும். கல்யாணம் பண்ண பிறகு என்னென்னு கண்டுக்கவே மாட்டாங்க. அதான் சொல்ல வரேன், ரட்சிக்கப்படும் போது எப்படி, எனக்கு இது தேவை, எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, இந்த இயேசுவை நான் போய் கண்டடையணும் அப்படின்னு ஒரு வாஞ்சையில் தான் வந்தீங்க. உங்களுடைய தேவையை உணர்ந்தீங்க, இந்த இயேசு உங்களுக்கு என்ன செய்யக்கூடும் என்பதை உணர்ந்தீங்க, ஒரு வாஞ்சை நிமித்தமாக வந்தீங்க, ஏற்றுக்கொண்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. இப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தை வாழும்போது இதில் கூல் டவுன் பண்ணக்கூடாது, இப்போவும் அந்த ஈடுபாடு இருக்கணும். இப்போ எப்படி அந்த ஈடுபாடு வரும், இப்போ எப்படி வரும்னா, எங்கேருந்து வந்தீங்க, என்ன நடந்திருக்கு உங்களுக்கு என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், இயேசு ஒரு பரிசு என்று வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கார் மேஜையில், ஒரு பெண் அங்கே வருகிறாள், வந்து என்ன பண்ணுறா, அவள் வந்து அவருடைய பாதத்தை கண்ணீரால் நனைக்கிறாள், தன்னுடைய தலைமயிரால் அவருடைய அவருடைய பாதத்தை
துடைக்கிறாள். இந்த பரிசேயர்லாம் ஒரு மாதிரி பார்க்குறான், என்ன இது இப்படி பிஹேவ் பண்ணுறாள்ன்னு. ஆனால் அவளுக்கு உள்ள இவர் பேரில் அவ்வளோ பெரிய அன்பு, ஏன் இவரால் தான் நான் நல்லா இருக்கிறேன், இவர் தான் என் வாழ்க்கையை சரி பண்ணவர், கேடுகட்ட வாழ்க்கையை இவர் நல்லாக்குனார், இவர் என் வாழ்க்கையில் வந்த பிறகு தான் என் வாழ்க்கையே மலர்ந்தது, நல்லா இருக்குது, இவரால் தான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறேன், இன்றைக்கி இருக்கிற எல்லாம் இவரால் எனக்கு வந்து கிடைச்சிதுன்ற அந்த ஒரு நன்றி இருக்குது பாருங்கள் உள்ள. அந்த நன்றி பெருக்கெடுத்து வர்றதுனால தான் அவன் என்ன பண்ணுறா, தன்னுடைய கண்ணீரால் நினச்சி தலைமயிரால் அதை துடைக்கிறாள். ஏனென்றால் அவளுடைய அன்பை அவள் அவ்வாறு காட்டுகிறாள், அவள் அன்பை இமோஷனலாக காட்டுறா பாருங்கள். அந்த 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 காரியம்தான் அவளுக்கு எவ்வளவு இதில் ஈடுபாடு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. பரிசேயர்கள் அதை புரியவே இல்லை பாருங்கள், அவங்களுக்கு அந்த இதே கிடையாது. ஏன்னா அவங்க எப்படி நினைக்கிறாங்க, நான் எப்போவுமே ஓகே, பரலோகத்தில் செலெக்ஷன் வச்சாங்கன்னா கண்டிப்பாக என்ன தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நினைப்பு அவனுக்கு. ஃபேர் சீனாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கானே, ஹவு ஃபேர் ஐ சீன்றாள் அவன், அவங்க கண்ணாடியிலே பார்த்துக்கிட்டு நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் பார், என்ன மாதிரி யாராவது வருமா, இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது யாரும் அப்படிங்கிற ஆள் தான் ஃபேர் சீ. அதனால் அவனுக்கு அந்த உணர்வே கிடையாது, நான் எவ்வளோ மோசமாக இருந்தேன், எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தேன், எவ்வளோ இறக்கம் வச்சார், எவ்வளோ மன்னிச்சார். அதான் இயேசு சொல்கிறார், அதிகமாய் மன்னிக்கப்பட்டது அவர் அதிக அவ்வளோ அதிகமாய் நேசிக்கிறாள். அப்போ யோசித்து பார்த்துருக்கீங்களா நீங்கள், அது தியானம் பண்ணியிருக்கீங்களா? நான் யோசித்து பார்க்குறேன் சில நேரம், எப்படி இருந்தேன், இன்றைக்கி எப்படி இருக்கிறேன், எப்படி இருந்தேன் அப்படியே போயிருந்தேன்னா இன்னும் எப்படி ஆயிருப்பேன். இப்படி அவர் பண்ணது அவரால் தான், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவர் தான் என்னை இப்படி ஆக்கியிருக்கிறாரு, அவர்னால தான் நான் இன்றைக்கி இப்படி இருக்கிறேன், அவர்னால தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அவர்னால தான் நிறைவுள்ளவனாக இருக்கிறேன், பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவர் இல்லை நான் வாழ்க்கையே சீரழிஞ்சிருக்கோம், அதனால தான் எனக்கு பாட்டு நல்லா வருது. ஏன், நான் அவரை நினச்சி பார்க்குறேன், அவர் செய்த நன்மைகளை நினச்சி பார்க்குறேன், நான் எப்படி இருந்தேன்னு நினச்சி பார்க்குறேன், இன்றைக்கி எப்படி என்னை ஆக்கியிருக்கிறாருன்னு நினச்சி பார்க்குறேன். நன்றி உள்ளத்தில் வராமல் இருக்கவே முடியாது, அதனால தான் எனக்கு பிரசங்கம் வருது. ஏன்னா சில நேரத்தில் டயர்டாக இருக்குது ஆனால் வருது எந்திரிச்சுன்னா, ஏன்னா எனக்கு உள்ளத்தில் நன்றி இருக்குது. ஏன்னு சொன்னால் இதை சொல்லி மாளாது பாருங்கள், அவ்வளோ பண்ணியிருக்கிறார் கர்த்தர். இவருடைய நாமத்தை பிரசங்கிப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம் இல்லைங்களா? அப்போ இதுதான் வித்தியாசம் பாருங்க, அது என்னென்னா உங்களை குற்றுயிராக குலவீராக விட்டு போகிறாங்கன்னு நீங்கள் அடித்து போட்டு போகிறாங்களா தான் இப்படி கதை சொல்கிறார், நல்ல சமாரியன் கதைலாம் அப்படி தான் சொல்கிறார் இல்லையா, விட்டு போகிறாங்க. ஒருத்தன் வந்து எடுத்து கொண்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்து உடஞ்சி போன எலும்பெல்லாம் திரும்பி ஒட்ட வச்சு மருத்துவ செலவெல்லாம் கொடுத்து காயங்களெல்லாம் ஆற்றி சாப்பாட்டு செலவுக்கெல்லாம் கொடுத்து மருத்துவ செலவுக்கெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி ஒரு ஆள் தான் உனக்கு உங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றுற ஒரு ஆள்னு வைங்க, அந்த ஆள் நேசிக்காமல் இருப்பீங்களா நீங்கள்? ஹலோ, அவர் அதுக்கப்புறம் கண்டுக்காமல் விட்ருவீங்களா நீங்கள்? கிடையவே கிடையாது, அப்படி விட்டால் மூளை கோளாறுன்னு அர்த்தம் இல்லையா? அவரை என்றைக்குமே நினச்சி பார்ப்பீங்க, என்றைக்காவது வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக போய் பார்ப்பீங்க, மறுபடியும் மறுபடியும் போய் பார்ப்பீங்க, நன்றி சொல்லுவீங்க, அவருக்கு எதாவது செய்யணுமேனு யோசிப்பீங்க, அதுக்கு எதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு யோசிப்பீங்க இல்லையா? அதை பற்றி உங்களுக்கு ஒரு சிரமமாகவே நினைக்க மாட்டீங்க, அவருக்கு செய்கிறத பற்றி ஒரு சிரமமாகவே யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா அவரை பற்றி அவ்வளோ ஒரு பெரிய அன்பு நன்றி உள்ளத்தில் உங்களுக்கு இருக்குது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு ஆழமான உணர்வு பூர்வமான ஒரு காரியம் உள்ளே நடந்திருக்குது. இந்த உணர்ச்சியே இல்லாத ஆளுகளை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த நேரத்தில் எந்த உணர்ச்சியெல்லாம் உணர்கிறாங்க பாருங்கள், ஐஸ் ஃபிஷ் மாதிரி ஐஸில் வச்சு ஃப்ரீசரில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரோசன் ஃப்ரோசன்னுவாங்க, அந்த மூணு இருப்பாங்க அப்படியே, அவ்வளோதான், எந்த உணர்வும் கிடையாது. கேட்டால் சொல்லலாம், நான் அப்படிலாம் காட்டுறது இல்லை, ரொம்ப சந்தோஷம், ஏதாவது இருந்தால் சரி உள்ள. அவர் அவ்வளோ செஞ்சுருக்கும்போது எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் இருக்கவே முடியாது. பெரிய கடனில் ஆகப்பட்டீங்கன்னு வைங்க, உங்கள் வாழ்நாள் முழுக்க வேலை செஞ்சால் கூட அதை திரும்ப செலுத்த முடியாது. உங்களுக்கு எல்லாம் இருக்கிறதெல்லாம் விற்று, உங்கள் வீட்டாக இருக்கிறதெல்லாம் விற்று கொடுத்தீங்கனாலும் அதை திரும்ப செலுத்த முடியாது, அவ்வளோ பெரிய கடன் சிக்கிக்கிட்டீங்க. அந்த கடனை கொடுத்த ஆள் திடீர்னு எதிர்பாராத விதமாக வந்து எல்லா கடனையும் மன்னிச்சிட்றேன் போ, உன் பாக்கி வந்து ஜீரோ இன்னிலேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, அந்த ஆள் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அந்த ஆளுக்கு எவ்வளோ நன்றியாக இருப்பீங்க, எவ்வளோ நன்றி கடன் பட்டிருப்பீங்க, எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க, எவ்வளோ மகிழ்ச்சி உங்களுக்குள்ள, வீட்டுக்கு இப்படியே வருவீங்களா டல்லாக,
மனைவி என்ன ஆச்சுன்னு கேட்க, அது போனேன் அவர் சொன்னார் இப்போ ஜீரோவா சொல்லுவீங்க? கிடையாது, வர்ற வேகத்திலே தெரியும் என்னமோ ஆயிருக்குது இவருக்குன்னு, என்னமோ ஆயிருக்கு இவருக்கு, யாரோ என்னமோ கொடுத்துருக்குறாங்க போல இருக்கு இவருக்கு, ஏதோ பதிலை கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கு, ஏதோ இவருடைய பிரச்சனைக்கு இவ்வளோ நாள் தலையில் கவிச்சு உட்காந்துருந்தார், இன்றைக்கி இப்படி இருக்கிறாரு பார்த்தீங்களா, இமோஷன்லாம் கலந்துருது. தலையை பிடிச்சிட்டு இருந்த ஆள் இன்றைக்கி தலையை நல்லா ஆட்டிக்கிட்டு வர்றாரு, சந்தோஷமாக வர்றாரு, என்னமோ ஆயிருக்குன்னு யோசிப்பாங்க. அப்போ பாருங்கள், ஆழம் அதுதான் ஆழத்தை உண்டாக்குகிறது. கர்த்தரை நல்லா ஆழமாய் நேசித்து அவர் அன்பு கூர்ந்து அவரை ஆராதித்து ஆழமாய் அவரை பாராட்டி துதித்து அப்படி இருக்கும்போது ஆழமுள்ளவர்களாக மாறுகிறோம். இருக்கீங்களா? இந்த பிரியம், அவர் பேரில் அன்பு, ஒரு அந்த ஒரு ஆர்வம், இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. இன்னும் அலசி ஆராயணும், இது உள்ளே போகணும், இதுக்காக நேரத்தை செலவழிக்கணும். நிறைய பேர் பாருங்கள், இதுக்கு நேரத்தை செலவழிக்கிறது ஏதோ பெரிய ஒரு கடமையாக செய்கிற மாதிரி நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் எப்படியும் அப்படின்றதுனால வர்றாங்க சிலர்லாம். அப்படிலாம் ஆட்கள் இருக்காங்க, கோயிலுக்கு போகிறவங்க அப்படிலாம் இருக்கிறாங்க. இங்கே அப்படி வர்றாங்களான்னு தெரியல, பட்டு நிறைய இடங்களில் அப்படி போகிறவங்க இருக்கிறாங்க. என்னென்னா போயிடணும் அப்படியாது, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிடணும் அப்படின்ற போகிறாங்க. சரி, வர்றாங்களே சந்தோஷம், அது வரைக்கும் இங்கே வந்தால் ஏதாவது நடக்கும் அப்படி வர்றவங்களுக்கு கூட. பட்டு அதிலிருந்து மாறி இன்னும் ஆழமாக போனால் தான் பலன் கிடைக்கும். இது சும்மா வந்ததுனால ஒன்றாகாது, ஆழமாக போனால் தான் பலன் உண்டாகும் என்பது தான் உண்மை. அப்போ பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆழமாக இராதனால், மண் ஆழமாக இராதனால், மண் ஆழமாக இல்லாதப்போ என்ன ஆகுதான், வெயில் ஏறுமா, ஏறும்போது அது தீந்து போகுமா, அந்த விதை வந்து தீந்து போய் உலர்ந்து போகும்னு சொல்லப்படுறது. அப்போ வெயில் ஏறுறதுனா என்ன, வெயில் ஏறுறதுனா என்னன்னு விளக்கமும் சொல்லிட்டார் அவர். விளக்கத்தில் என்ன சொல்கிறாரு, உபத்திரமும் துன்பம் வரும்போது, உபத்திரம் துன்பம் வரும்போது, வசனத்து நிமித்தம் உபத்திரம் துன்பம் வரும்போது இடர்ல் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் வெயில் ஏறின போதுன்றதுக்கு அவர் கொடுக்குற விளக்கம், நான் கொடுக்குற விளக்கம் இல்லை, அவர் கொடுக்குற விளக்கம் 21 வசனத்தில் சொல்கிறாரு. அப்போ வெயில் ஏறுறதுனா வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் துன்பம் வர்றது தான் சொல்கிறாரு. அப்போ வந்து இடர்ல் அடைஞ்சிட்றான், அவன் வந்து வசனத்தை நம்புகிறத விட்டுறான், வசனத்தில் நிற்கிறத விட்டுறான். நல்லா கவனிக்கணும், உபத்திரமும் துன்பமும் எதனால் வருகுது என்கிறத நான் கவனிக்கணும், அல்லது அதை எப்படி பிசாசு பயன்படுத்துகிறான் என்பதை கவனிக்க வேண்டும். உபத்திரமும் துன்பமும் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த உபத்திரமும் துன்பம்ங்கிறது கடவுள் உட்காந்துக்கிட்டு டெய்லி டிசைட் பண்ணிடுறார் யாருக்கு எந்த உபத்திரவத்தை தரலாம், எந்த துன்பத்தை அனுப்பலாம், பார்சல் கட்டி வச்சுருக்கிறார் அங்கே ரெடியாக. அதில் சிலதுலலாம் பேர் எழுதியிருக்கு, சாம் அப்படின்னு, இத்தனாந்தேதி இந்த உபத்திரத்தை அவனுக்கு அனுப்பு, அப்போ தான் அவன் சரிப்படுவான் அப்படிங்கிற மாதிரி கத்தர் ஏதோ ஆப்ரேட் பண்ணுறதா நினைக்கிறாங்க. கொஞ்சம் நியாயம் இல்லாமல் யோசிக்கக்கூடாது பாருங்க, கத்தருக்கு வேறு வேலை இல்லையா? கத்தரை இவ்வளவு கீழான ஆளாகிடக்கூடாது நீங்கள். இப்படியெல்லாம் பார்சல் கட்டி வச்சுட்டு பரலோகத்தில் உபத்திரமும் இல்லை துன்பமும் இல்லை, அவர் கட்டி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டும் இல்லை, இருக்கிறது தானே அவர் கொடுக்க முடியும், அங்கே எதுவும் இல்லை. உபத்திரமும் துன்பங்கள்லாம் இந்த உலகத்தில் ஏற்கனவே இருக்குதுங்க, இது பாவ உலகம். இங்கே இல்லாத கஷ்டமா, இங்கே இல்லாத துன்பமா? இந்த பாவ உலகமாக இருக்கிறதுனால, பாவம் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால நிறையா வந்துருச்சு. இப்போ வறுமை இல்லாமல் நோய் அது இதுன்னு பல உபத்திரவங்கள், ஏராளமான உபத்திரவங்கள், வேலையில்லா திண்டாட்டம், அது இது, பணம் இல்லை, காசு இல்லை, வீடு இல்லை, வீடு இருந்தால் தண்ணி இல்லை, இப்படியெல்லாம் 1008 பிரச்சனை. உபத்திரவத்தின் மேலே உபத்திரம் இருக்குது, அதுக்கு மேலே ஆளுகள் பண்ணுற காரியம் வேறு, அதுதான் துன்பம். உபத்திரம்ன்றது இந்த மாதிரி பல விதமான கஷ்டம், துன்பன்றது வந்து இந்த ஆளுகளால் வர்றது. அப்போ இதெல்லாம் வந்து உலகத்தில் ஏற்கனவே இருக்குது, இது ஒன்றும் கடவுள் ஒன்றும் கொண்டு வந்து தர வேண்டியதில்லை. உண்மையாகவே சொல்லப்போனால் பிசாசு கூட பாவத்தை என்னைக்கு கொண்டு வந்து உலகத்தில் நுழைச்சானோ அன்றைக்கே அந்த உபத்திரவம் துன்பம்லாம் உள்ளே நுழைஞ்சிருச்சு. மனுஷனுடைய புத்தி மாறிடுச்சு, அவன் சுயநலவாதி ஆகிட்டான், அவன் தனக்காகவே வாழ்கிறவன் ஆகிட்டான். அதனால தான் அந்த உலகத்தில் துன்பமும் உபத்திரமும் நிறையா இருந்துக்கிட்டு இருக்கிறது. உபத்திரவன்றது கஷ்டங்கள், தரித்திரம் நோய் அது இதுன்னு பல விதமான கஷ்டங்கள் இருக்குது, அதுதான் உபத்திரவம். துன்பன்றது மற்றவர்களால் ஏற்படுகிற காரியங்கள், கஷ்டங்கள், ஜனங்களால் ஏற்படுகிற காரியங்கள்,
இப்படி இதெல்லாம் வந்து பாவத்து நிமித்தமாக உலகத்தில் நுழைஞ்சிருச்சு. பாவ உலகத்தில் இது ஏராளமாக பெருகி கிடக்குது. எங்கே போனாலும் இதுக்கு ஒன்றும் பரலோகத்திலேருந்து கடவுள் அனுப்ப வேண்டியதில்லை, இது இருக்குதுங்க. இதில் என்னன்னா, இது நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில், இது நம்முடைய வாழ்க்கையை வந்து தொடும்போது, நம்முடைய வாழ்க்கை இந்த உபத்திரவ துன்பத்தை சந்திக்கும் போது பிசாசு இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறான், நல்லா இதை பயன்படுத்திக்கிறான். எதுக்கு? இங்கே சொல்லியிருக்குது, க்ளூவே கொடுத்துருக்குது, வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே. அப்போ பாருங்கள், வசனத்து நிமித்தம் தான் உபத்திரமும் துன்பம். அப்படின்னா என்ன என்ன அர்த்தம்? வசனத்தை உங்கள்கிட்டருந்து எடுத்து போடும்படியாக, நீங்கள் கேட்ட வசனத்தை நீங்கள் நம்ப விடாமல் பண்ணுறதுக்காக. ஏன்னா பிசாசுக்கு எல்லாரை விட ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அதனால தான் அவன் உடனே வந்துடுறான் இருக்குது. அவனுடைய பங்க்சுவாலிட்டி, அவனுடைய எக்ஸ்பர்டீஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதம். கரெக்டாக வருவான் பாருங்கள். அவன் வந்து லேட்டாக வர்றதில்லை. அவன் ஃபாலோ அப்பில் ரொம்ப கில்லடி. கரெக்டாக நீங்கள் அங்கே அட்ரஸ் கொடுத்தோன்னா அவனுக்கு போயிடுது அட்ரஸ்ஸு, கொடுக்காமலே நேராக அவனுக்கு தெரியும். அவன் வீட்டில் முதல்ல வந்து நிற்பான். இப்படி தான் வேலை செய்கிறான் அவன். அவன் ரொம்ப பங்க்சுவலாக இருக்கிறான், ரொம்ப கரெக்டாக வந்து அட்டன் பண்ணுறான், அவனுடைய வேலையை ரொம்ப கரெக்டாக செய்கிறான் அவன். ஏன்னா அவனுக்கு அதுதான் ஒன்று சான்ஸு கெடுக்கிறதுக்கு. அவனுக்கு தெரியும் இந்த வசனம் தான் உள்ளே வேலை செய்யணும். எதை அனுமதித்தாலும் பரவாயில்ல, இந்த வசனத்தை மட்டும் உள்ள அனுமதிச்சிடக்கூடாது. இந்த வசனம் போச்சுன்னா 30, 60, 100 பலன் உண்டாயிடும், வெற்றி உண்டாயிடும், வாழ்க்கை உண்டாயிடும். நரகம் போல் இருக்கிற வாழ்க்கை பரவும் பரம் ஆகிடும். அப்புறம் அவனுக்கு அங்கே வேலை இல்லாமல் போயிடும், அவனுக்கு அங்கே அனுமதி இல்லாமல் போயிடும். இதெல்லாம் பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், இந்த வசனத்தின் நிமித்தமாக, இந்த உபத்திரம் துன்பமெல்லாம் இந்த வசனத்தின் நிமித்தமாக தான். இந்த வசனத்தை நம்மிடத்துலேருந்து எடுத்து போடுவதற்காக நடக்கிற வேலைகள். மதுரையில் வெற்றி வாழ்வு கருத்தரங்கு, சாம்பி செல்லத்துறை பேசுகிறார். நாள் ஜனவரி 26, 2017. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 3. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்ளவும். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பி கருத்தோடும் துதியுங்கள். மீட்பாடைந்தோர் களிப்போடே சியோன் விரைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். மீட்பாடைந்தோர் களிப்போடே விரைந்திடுவான். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். சால்வை அணிந்து நல்லாவியில் பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். தாழ்ந்த கரங்கள் எழும்ப ஓய்ந்த தோணிகள் மூழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனு களிப்போம் சியோன் மலை மீதிலே. தாழ்ந்த கரங்கள் எழும்ப ஓய்ந்த தோணிகள் மூழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனு களிப்போம் சியோன் மலை மீதிலே.
நீதியின் சால்வை அணிந்து பேருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பேருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்த்தரை உயர்த்திடுங்கள். அல்லேலூயா துதிப்பாடி ஆண்டவரை புகழ்வோம், அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். அல்லேலூயா துதிப்பாடி ஆண்டவரை புகழ்வோம், அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். அல்லேலூயா துதிப்பாடி ஆண்டவரை புகழ்வோம், அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். அல்லேலூயா துதிப்பாடி ஆண்டவரை புகழ்வோம், அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள், ஓ ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து